ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த முகம் ஃபேமஸாக ஆகப்போகிற ஒரு முகம், ஒரு பெரிய ஒரு சாதனையை படைத்த ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பேரு பிரியா மாலிக். பிரியா மாலிக் அப்படிங்கிறது இவங்களுடைய பேர். ரீசண்டாக இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இவங்க ஒரு மல்யுத்த வீராங்கனை, சரிங்களா? ஒரு ரெஸ்லிங் பண்ணுற ஒரு உமன், மல்யுத்த வீராங்கனை. ஒலிம்பிக் போயிட்டுருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு போட்டி போய்கொண்டு இருக்கு. ஒலிம்பிக் போயிட்டுருக்குது டோக்கியோவில், ஆனால் இன்னொன்று போயிட்டுருக்குது, வேர்ல்டு ரெஸ்லிங் கேடட் சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு. த வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம கிரிக்கெட்டில் அண்டர் 19 வேர்ல்டு கப் வைப்பாங்க தெரியுமா? சின்ன பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அண்டர் 19, வயசு கம்மியான சின்ன பசங்க சேர்ந்து விளாடுவாங்கள்ல, அதே மாதிரி இது ரெஸ்லிங்கில் ஜூனியர் சாம்பியன்ஷிப், உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப், உலக ஜூனியர் மல்யுத்த போட்டிகள். ஒலிம்பிக்ஸ் இல்லை, இது உலக ஜூனியர் மல்யுத்த போட்டிகளில் இவங்க கோல்டு ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. 73 கிலோகிராம் அந்த கேட்டகரியில், அந்த பிரிவில் 5-0, 1 பாயிண்ட் கூட எதிரியை, அதாவது எதிர்நாட்டில் இருக்கிறவங்கள வாங்க விடாமல் 5-0 அப்படிங்கிற அந்த ஸ்கோரில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பெண்களுக்கான ஒரு சாதனையாக எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நம்ம மம்தா பானர்ஜி கூட இப்போ ரீசெண்டாக பாராட்டியிருக்காங்க. ஹேஷ்டேக் பிரியா மாலிக் ஹேஷ்டேக் ரெஸ்லிங் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த பெண்மணி தான், இவங்களுடைய சாதனை தான். இதை தாண்டி இந்தியா ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. சாம்பியன்ஷிப் டைட்டில் மொத்தமாக எல்லா போட்டிகளும் சேர்ந்து யார் அதிக பதக்கங்கள் வெல்றாங்களோ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டைட்டில் கொடுப்பாங்க. இந்தியா முதல் தடவையா இதை வாங்கியிருக்கு. இதுதான் முதல் தடவை இந்தியா சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்குறது. 147 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, சாம்பியன்ஷிப் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. எதில் அப்படின்னா, வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல எங்கே வச்சு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டுடைய பூடாபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊரில், ஹங்கேரியில் பூடாபெஸ்டில் 17-25 ஜூலை இன்னையோட நிறைவடையுது. இவங்க வாங்கின தங்கப்பதக்கம்னால இந்தியா இப்போ சாம்பியன்ஷிப் டைட்டிலை முதல் முறையாக ஜெயிச்சிருக்கு. 73 கிலோ பிரிவில் 5-0 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய பேரு பிரியா மாலிக், 5-0 இதுதான் அவங்களுடைய பேரு. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை உங்கள் நெட்டில் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னாலோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு செய்தியோட அடுத்த தடவை சந்திக்கலாம். நன்றி.